உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பண்றது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சேன்னு இவ்ளோ நேரம் பொறுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு இவ்ளோ பெரிய காரியமே நடந்து போச்சு. பத்மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. உன் அண்ணி அங்க நடக்கிற எல்லாத்தையும் அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. நீ இசை வீட்டுக்கு போய் பேசுனது கூட சொல்லிட்டா. பாரு, எல்லாத்தையும் உன் மனசுலயே வச்சுக்கிட்டு இப்ப வந்து சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்றது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சேன்னு இவ்ளோ நேரம் பொறுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு இவ்ளோ பெரிய காரியமே நடந்து போச்சு. பத்மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. உன் அண்ணி அங்க நடக்கிறது எல்லாத்தையும் அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. நீ இசை வீட்டுக்கு போய் பேசுனது கூட சொல்லிட்டா. பாரு பத்மா, நல்லது நடந்தா மட்டும் மனசுல வச்சுக்கணும், கெட்டது நடந்தா உடனே அதை நம்ம மறந்துடணும். அதாம்மா எல்லாருக்குமே நல்லது. என்னன்னு, நீயும் இவங்கள மாதிரியே பேசுற? இத பார், நான் அவங்கள மாதிரி பேசலம்மா, நான் சொன்னதுதான் அவங்க பேசுறாங்க. இங்க பாரு பத்மா, தெரசா பொண்ணு மட்டும் இல்ல, இசை ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அதுதாம்மா எங்களுக்கு வேணும். இனிமே அவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு உன் அண்ணியோட இருந்து கல்யாண வேலையை மட்டும் பாரு. என்ன இது பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போனை வச்சிடறேன். ம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கம்மா. ம், சரியா? உங்க அண்ணன் என்ன சொன்னார் பத்மா? அதான் போன் பண்ணி எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே, வேற எப்படி பேசுவாரு? அவரு உங்களுக்கு மேல பேசுறாரு. என்ன நடந்தாலும் அந்த குடும்பம் தான் பெருசுன்றாரு. அப்படி என்னதான் சொக்கு பொடி போட்டாங்கன்னு தெரியல. இங்க பாரு பத்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இசை வீட்டோட சம்பந்தம் வச்சுக்கணும் நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே உங்க அண்ணன் தான். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீயும் இசை வீட்டை பத்தி போக போக புரிஞ்சுக்குவ. என்ன, நீ பேசுனத வச்சு சின்னத்தாய் தான் என்னவோ மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க அங்க என்ன புலம்பிட்டு இருக்காங்களோ தெரியல. யாருக்கும் தெரியாம என்னதுக்கு கூட்டிட்டு வந்த? தெரேசா, அம்மா உன்னை இந்த அளவுக்கு வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. அம்மா சொல்றபடி கேப்பியா? அம்மா, எப்பவுமே நீ சொல்றத தானமா கேட்டுட்டு இருக்க, இப்ப என்ன கேக்கணும்? நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது அம்மாவுக்கு பயமா இருக்குடா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ எப்பவும் ஏன் பொண்ணா இதே மாதிரி எனக்கு வேணும். அம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நான் எப்பவுமே உன் பொண்ணு தானம்மா. இங்க பாரு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியலடா. நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்லிடுறியா? என்னம்மா சொல்ற? நம்மள சுத்தி நடக்கிற எதுவுமே அம்மாவுக்கு பிடிக்கலடா. கிருஷ்ணவேணி வீட்டுக்கு வந்திருக்கிற பத்மா வேற உன்னை பிடிக்காத மாதிரி எதுக்கு எடுத்தாலும் குறையாவே சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, இதோ பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியாது இல்ல, அதனால தானமா அவங்க அப்படி பேசுறாங்க. இல்லம்மா, அவ மனசுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. காரணம் இல்லாம யாரும் அப்படி பேச மாட்டாங்க. இந்த கல்யாணம் வேணாம். இது பாரு, அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்லி இதை விட நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்ப வந்து பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுமா.
எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப நல்லவருமா, என்ன நல்லா பாத்துக்குவாரு. இத பாரு, நீ மத்தவங்களை நினைச்சலாம் கவலைப்படாத. சூர்யா நல்லவன்தாம்மா, ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள பொருத்தமே இல்லையே. இப்பவே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. மா, பொருத்தம்னா என்ன? இங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்து அண்ணிக்கும் அண்ணனுக்கும் பிடிச்சா ஓகேன்னு தானே சொன்னீங்க. அத்தைக்கும் மாமாக்குமே என்ன பிடிக்கும், இதை விட என்னமா வேணும் உனக்கு? இந்த பாரு, இது மட்டும் போதாதுமா. சேர்ந்து வாழ போற உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுல்ல? மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாதுமா. என்ன, அந்த கோவில்ல நடந்ததை நினைச்சு நீ பயப்படுறியா? இல்லம்மா, உனக்கு இப்ப அப்படிதான் தோணும். யார் நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னாடி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா இந்த அம்மாவால தாங்கிக்க முடியாதுடா. வேண்டான்னு சொன்ன கேளுமா? இத பாருமா, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் கட்டினா சூர்யாவை மட்டும்தான் கட்டுவேன். இல்லைன்னு சொன்னா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை. நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ சொன்னதையும் சொல்லிட்டு இருக்க. வேண்டான்னு சொன்னா சரின்னு கேளு. ஏமா, நீ சரின்னு சொல்லிதானே நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இப்ப என் மனசு பூரா சூர்யா வந்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் வேண்டாம் மறந்துடேன்னு சொன்னீங்கன்னா நான் என்னமா பண்ணுவேன்? அது என்ன அவ்வளோ ஈஸியாமா? அம்மா, நீ நீ ஏமா இத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இத பாரு, உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு தான் நான் பிடிக்கலன்னு சொல்றேன். அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. வாங்கக்கா, ஏங்கா அழுறீங்க? ஏன் பத்தி அக்கா திட்டீங்க? எதுக்கு அழுறாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அக்கா அழாதீங்க, வாங்க அம்மா பத்தி சொல்லுவோம். சரிம்மா, அம்மாவுக்காக அண்ணங்கிட்ட வந்து பிடிக்கலன்னு சொல்லு. இவ்ளோ சொல்லியும் திரும்பவும் அதையே சொல்றீங்கல்ல. இருங்க, அக்காவை அள வச்சிட்டு இருக்கீங்களா? நான் போய் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்றேன். சரி விடு, இத பத்தி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வா, அண்ணங்கிட்டே பேசிடலாம்.